ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗೆ ತನ್ನು ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯಪ್ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 11/11/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி நட்சத்திரம் மூலம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:15 நிமிடத்திலிருந்து 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 நிமிடத்திலிருந்து 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12:00 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிஷம். சுப முகூர்த்த நாளாகவும் சதுர்த்தி திதியாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 6, பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதற்றம் குறைந்து பண வரவு நிறைந்து காணக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JM. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பு. குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறது இன்னொரு சிறப்பு. ஜீவனஸ்தானத்தில் ராசி அதாவது சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது அருமையான அருமை சிறப்பு. இப்படி சிறப்புகள் இருக்கும்பொழுது சந்திராஷ்டிரமம் தனிப்பட்ட முறையில் உங்களை பாதிக்காது, பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு மற்றும் உடல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி, அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FV. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை நேசிக்கக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். உங்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய கனவுலக ஆசைகள், கனவுலகம் அப்படின்னா சினிமா சம்பந்தப்பட்ட திரைத்துறை சம்பந்தப்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். ஏற்கனவே திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதியோக ஆஞ்சநேயர், அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AY. பரபரப்பான செயல்பாட்டால் பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். உங்களுடைய வீரியமான செயல்பாட்டால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ள முடியும். எது எப்படி இருந்தாலும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக திடீர் பிரபல்யம் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான், அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK.
உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அற்புதமான பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே அமையும். குறிப்பாக விமானப்பணி பெண்களுக்கும் கப்பல் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் சிறப்பான சிறப்புகள் சேரக்கூடிய பொறுப்பான பதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்துக்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XP. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் மனம் எதிர்பார்த்த வரன் அமையும். இன்னும் சில பேருக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேரி மாதா. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போதாத காலங்கள் விலகக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தாராளமான செயல்பாட்டால் தன வரவுகள் அதிகரிக்கும். ஏராளமான செயல்பாட்டால் மிகப்பெரிய தன லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சில பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பு அமையும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குறிப்பாக வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அதாவது சொற்பணம் கண்ட மாதிரி மாற்றங்களையும் ஏற்றங்களையும் மறுப்பே இல்லாத வருமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமள ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VY. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கிறது அதுவும் கும்பராசியில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் குடும்ப உறவுகள் அதாவது மரபை மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு வந்து பழகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய சூழ்நிலையை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌரி ராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் அதாவது பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருந்து அந்த லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத பதவி இன்றைய நாளில் அமையும் கிடைக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்த தடங்கல்களும் தேவையில்லாத தாமதங்களும் உடன் பணிபுரியவங்ககிட்ட வந்து தேவையில்லாத மனச்சங்கடங்களும் இருந்துனுவீங்களே அந்த சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BH.
மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். குறிப்பாக எண்ணெய் சம்பந்தப்பட்ட, நிலக்கரி சம்பந்தப்பட்ட, விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும். குறிப்பாக விவசாயத்தில் ஆராய்ச்சி படிப்பில் உள்ளவங்க, ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டுக்குடி சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட எண் எட்டு. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம். நிதானத்தை கடைபிடித்து நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். முகவரி தெரியாமல், அதாவது இருந்த இடம் தெரியாமல் இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில் திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய, நீங்கன்னா யார் அப்படின்னு சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கவங்க கூட மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய பெயரை சொல்லி பெருமையாக நினைக்கக்கூடிய, பெருமையாக மதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் ஐந்து. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் கே. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபமும் நிச்சயமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான், ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில், அதாவது ராசி அதிபதியுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். மனசில் நினைச்ச நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இன்றைய நாளில் நிறைவேறும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடுங்கிற பழமொழியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர். அதிர்ஷ்ட எண் நான்கு. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பண்டிகை நாட்களில் அல்லது விசேஷ நாட்களில் அல்லது குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய நாட்களில் ஏன் புத்தாடை அணியணும், புதிய ஆடை அணியணும் அப்படிங்கிற விஷயத்தை வரமுறையாக வச்சுருக்காங்க. அப்படி புதிய ஆடை அணியும் பொழுது அதனால் என்ன நன்மை அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதிலும் குறிப்பாக புதிய ஆடை அணியாவிட்டால் ஏதாவது தோஷமா அல்லது பாபமா அல்லது சாபமானு இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க. கவலைப்பட வேண்டாங்க. சாஸ்திரத்தால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, சாஸ்திரம் ஒரு சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்குது. ஆனால் அந்த வழிமுறைகளை கடைபிடிக்காத நேரத்தில், கடைபிடிக்காத பட்சத்தில் உங்களுக்கு வந்து தோஷம் அல்லது பாபம் அல்லது சாமி வந்து கண்ணை குத்திடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தவறாக நினச்சி பயப்பட வேண்டாம். வீண் பயம் வேண்டாங்கிறதுக்காகத்தான் இன்றைய ஆன்மீக தகவலில் இந்த கேள்வியை எடுத்து நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. அந்த வகையில் விசேஷ நாட்களிலேயோ பண்டிகை நாட்களிலேயோ அல்லது குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளிலேயோ ஏன் புத்தாடை அணியணும்னு ஒரு வழக்கத்தை வச்சுருந்தாங்க அப்படின்னா, புத்தாடை மட்டுமில்லை, பொதுவாகவே பழைய ஆடையை வந்து நம்ம அணிஞ்சிருக்கும் பொழுது ஏதாவது இடத்துல, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட இடங்கள்லேயும் நம்ம வந்து பழைய உடையை பயன்படுத்தியிருக்கலாம், அல்லது அந்த உடையை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து தீமையான செயல்கள் கூட செஞ்சுருக்கலாம், அல்லது தீமையான பேச்சுக்களை பேசியிருக்கலாம், தீமையான எண்ணங்களை வளர்த்துருக்கலாம். அப்படி இல்லாமல் புதிய ஆடை அணியும் பொழுது, முதல் முதலாக புதிய ஆடை அணியும் பொழுது நமக்கு புதிய எண்ணம் இருக்கும் இல்லையா, அதனால் முக்கியமான நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அந்த காலங்களில் இந்த மாதிரியான புதிய வஸ்திரம் அணிவது நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதே சமயத்தில் புதிய ஆடையை அணியக்கூடிய ஒவ்வொரு முறையும், அதாவது விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, பண்டிகை நாட்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இல்லத்தில் அதாவது மகிழ்ச்சியான ஒரு தருணங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான காலங்களில் கண்டிப்பாக புத்தாடை அணியணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இன்னொரு சூட்சமம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புத்தாடை அணியும் பொழுது உங்களுடைய மனசில் புதிய எண்ணங்களையும் அணிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். வெறுமனே புத்தாடை மட்டும் அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு கொள்கையாகவோ ஒரு சடங்காகவோ எடுத்துக்காம, புத்தாடை அணியக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் நீங்கள்
திருப்தியான அப்படிங்கிறத விட விவேகமான ஒரு எண்ணங்களை ஏற்படுத்திக்கிறது நல்லது. உதாரணமாக உங்களுக்கு வந்து உத்தியோகமே கிடைக்காம இருந்துருவீங்களே, அதாவது நமக்கு உத்தியோகம் கிடைச்சிருச்சு இதோட நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறிச்சு அப்படின்னு இல்லாமல், கிடைச்ச உத்தியோகத்தில் தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு எண்ணங்களையும் அதற்கான உத்வேகங்களையும் நீங்கள் உருவாக்கிக்கணும். அதுதான் புதிய ஆடை, புதிய எண்ணம். அதே மாதிரி அந்த புதிய எண்ணங்கள் மூலமாக உத்தியோகத்தில் ஒரு தனி இடம் கிடைச்சதுக்கப்புறம் உத்தியோகம் மட்டுமே நம்மளுடைய நோக்கம் இல்லை, நாமளும் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பித்து நாலு பேருக்கு உத்தியோகம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, அந்த புதிய எண்ணத்தை புதிய ஆடை உடுத்தும் பொழுது எடுத்துக்கணும். அதே சமயம் அதாவது சாதாரண பேச்சாக இருந்தாலும் சரி, சாதாரண எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதை விட நாம் அழகாக எழுதணும், அதை விட நாம் அழகாக பேசணும், அவங்கள விட நம்ம அழகாக நடக்கணும், அவங்கள விட பண்பாட்டை நாம் அதிகமாக நேசிக்கணும், அவங்கள விட ஆன்மீகத்தில் ஏன் எதற்கு என்ற கேள்வியை ஆரம்பித்து அந்த ஆன்மீகத்தை ஆழமாக நம்ம நேசிக்கணும். இந்த மாதிரியான எண்ணங்களை, புதிய எண்ணங்களை ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு விசேஷ நாட்களும் அல்லது ஒவ்வொரு முகூர்த்த நாட்களும் அல்லது புதிய ஆடை அணியக்கூடிய அந்த திரு நாட்களில் இந்த மாதிரியான புதிய எண்ணங்களை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் யாராலும் சாதிக்க முடியாத, இனிமேல் யாரு வந்தாலும் சாதிக்க முடியாத சாதனையை நீங்கள் சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற என் மனதில் நிறைந்த, என் மனதிற்கு பிடித்த, மரியாதைக்குரிய, மகிழ்ச்சியான நேயர்களாகிய உங்களுக்கும் இந்த மாதிரியான சாதனையான வாய்ப்பு வரணும், சாதனையை நிகழ்த்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வத்தையும் மத தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, பெத்தவங்களோ மற்றவங்களோ நண்பர்களோ உறவுகளோ அல்லது ஒரு புத்தகமோ தத்துவமோ கொடுக்க முடியாத ஆறுதலை ஆயுள் முழுவதும் ஆன்மீகம் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மரியாதையோடு, பணிவோடு, துணிவோடு இந்த நேரத்தில் பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.